வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன கிளாஸோடய எண்டிங்கில் வந்து அவர் வந்து ஒரு புக்கு கேட்குறாரு என்கிட்ட நிறையா புக்கு இருக்குதுன்னு சொல்லணும் சரிங்களா என்னிடம் நிறைய புத்தகங்கள் உள்ளன இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கு வந்து நான் நிறைய ஆன்சர்ஸ் பார்த்தேன் சரிங்களா எல்லாம் நான் எழுதி போடுறேன் எல்லாத்துக்குமே நான் வந்து நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் I ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ ஹாவ் of புக்ஸ் பார்த்தேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த சிக்ஸ் ஆன்சர்ஸ் வந்து அப்படியே கலந்து கலந்து வந்துருந்துச்சு ஓகே இப்போ இந்த நாள் டைப்பையும் விட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று பார்த்தோம் அது வந்து அது லாட் ஆஃபு இப்போ லார்ட்ஸு இதில் நான் எதனால் வந்து இப்போ முக்கியமாக இதை எடுக்கிறேன்னா இப்படி ஒரு ஆன்சர்ஸையும் நான் பார்த்தேன் சரியா இப்போ இந்த ஐ ஹாவ் மோர் புக்ஸ் ஐ ஹாவ் ட்வெண்ட்டி ஆஃப் புக்ஸ் ஐ ஹவ் மெனி புக்ஸ் ஐ ஹாவ் சோ மெனி புக்ஸ் இதெல்லாம் இப்போ நான் நான் எதுவுமே நான் கண்டுக்கவே இல்லை ஆனால் லாட் ஆஃபுங்கிறத ஏற்கனவே நடத்துனதுல கொஞ்சம் குளறுபடி இருக்குது சரியாக விளங்கிக்கலங்கிறது கொஞ்சம் தெரியுது இப்போ அதனால் அதை மட்டும் நான் வந்து பர்டிகுலராக எடுத்துட்டேன்னா உங்களுக்கு டவுட் இல்லாமல் எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிரும் ஓகே ஸோ லாட் ஆஃபும் லாட்ஸ் ஆஃப் இதை வச்சு ஒரு சில வாக்கிங்கில் பார்ப்போமா பாருங்க நல்லா பாருங்க எனக்கு மன்னிக்கணும் நிறைய பேர் இப்போது வந்து கார் வாங்க விரும்புகிறார்கள் நிறைய பேர் கார்களை வாங்க விரும்புகிறார்கள் சொல்லணும் சரிங்களா இதுக்கு எப்படி நான் பண்ற காஸ் ஒரே விஷயத்துல ஒரு வாக்கியத்தை அமைச்ச மாதிரியும் இருக்கணும் அதே சமயத்தில் லாட் விரும்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கணும் ஓகேவா லாட் ஆஃப் புரியுதுங்களா இந்த இடத்துல லாட்ஸ் ஆஃப் நான் கொடுக்கல ஏ வந்துச்சுன்னா பக்கத்துல எஸ் வரக்கூடாது லாட்டுக்கு பக்கத்துல சரிவா அதில் ஒரு நாலஞ்சு சென்டென்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் இந்த திட்டத்தில் வந்து அதிகமான பணம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சுங்க எந்த திட்டம்னு குறிப்பிட்டு சொல்லலாம் தேவையில்லைங்க நம்ம பணம் நிறையா பணம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா அப்போ எ லாட் ஆஃப் மணி வாஸ் வேஸ்டட் ஆன் த ப்ராஜெக்ட் வாசுங்கிறத நான் வந்து பாஸ்டன்ஸில் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு இது வந்து ஒரு சேப்பாட்டு வாக்கியம் சரிங்களா அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் வாய்ஸ் சொல்லும்ல இல்லை பேசிய வாய்ஸ் ஓகே வாஸ் வேஸ்டட் ஆன் த ப்ராஜெக்ட் ஓகே அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இதுலேயும் பாருங்கள் மணி லாட் ஆஃப் மணின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பாருங்கள் ஏன்னா பல வகையில் சென்டென்ஸ் இருக்கு அதுக்காக எனக்கு நிறைய வேலை இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை இது எப்படி சொல்கிறது ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் ஒர்க் செய்வதற்கு நிறைய வேலை இருக்கிறது நான் செய்வதற்கு நிறைய வேலைகள் நிறைய வேலை இருக்கிறது புரியுதுங்களா இந்த இடத்துல ஏங்க ஒர்க்குக்கு பக்கத்தில் எஸ் அல்ல இதெல்லாம் மிக முக்கியமானது நான் வெறும் லாட் ஆஃப் நான் எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஒர்க்குக்கு பக்கத்தில் எஸ் அல்ல அப்படிங்கறதுலாம் வேலைகள் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது வேலை தான் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போலாம் வேணாம் இப்போ லாட் ஆஃப் மட்டும் பார்த்துங்க ஆஃப்னா அது ஒரு அர்த்தம் தெரிஞ்சுங்க இது ஒரே ஒரே வார்த்தை தாங்க லாட் ஆஃப்னா நிறையன்னு அர்த்தம் லார்ட் ஆஃப்னாலும் சரி லார்ட்ஸ் ஆஃப்னாலும் சரி இது ஒரே அர்த்தம் வந்து நிறைய ஆனால் ஏ வந்துட்டால் எஸ்ஸு வராது ஏ இல்லைன்னா இங்கே எஸ்ஸு வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ லார்ட்ஸ் ஆஃபில் இருக்கிற சென்டென்ஸ் பார்ப்போமா அவள் நிறைய பழங்களை சாப்பிடுகிறாள் ஓட்டனா பாருங்க சி ஈட்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பழங்களை அப்போ ஃப்ரூட்ஸ் புரியுதுங்களா சி ஈட்ஸ் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இந்த இடத்துல லாட்ஸ் ஆஃப்னு வந்திருக்கா சரி நன்னும் பார்ப்போம் நெரிட் நிற்குவா கொஞ்சம் புரியும் உங்களுக்கும் அடுத்த சென்டென்ஸ் சத்தம் குறித்து அங்க ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சு என்ன சத்தம் என்ன சத்தம்னு ஏகப்பட்ட பேர் வந்து புகார் செஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட பேர் ஏராளமானோர் நிறைய பேருங்க தான் ஏராளமானோர் ஓகேவா ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர் எப்படி சொல்றது லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஓகேவா லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வராது பீப்புள் தான் பீப்புள் இப்போ ஹாவ் மன்னிக்கணும் ப்ளூரலா இருக்கிறதுனால ஹாவ் கம்ப்ளைண்ட் நாய்ஸ் அந்த நாய்ஸை பற்றி ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர் ஒன்னேன்னு கொடுக்குறேன் லாட் முக்கியமானது நாட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்கு பணவீக்கம் பணவீக்கம் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தி உள்ளது பெட்ரோல் வலைய ஏறுது லாரி வாடகை ஏறுது காய்கறி வலை ஏறுது எல்லாமே அன்றாடம் செய்ய சமைக்கக்கூடிய காய்கறி விலை ஏறினா அடிப்படை சம்பளம் ஏறும் நம்ம கொடுக்குற சம்பளத்தை வச்சு தானே அவன் கூலி தொழிலாளி அவன் வீட்டில் அவள் அவன் சாப்பிடணுமில்ல எங்கே அடிக்கிறது எங்கே அடி உழுவுது பாருங்கள் அரசியல் கிடையாது பணவீக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே பணவீக்கத்துக்கு என்ன வார்த்தை இங்கிலீஷில் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் காஸ்டு ஓகேவா அதாவது காசுடுனா உருவாக்குதல் சரிங்களா காரணமாக இருத்தல் எதுக்கு காரணமாக இருக்குது நிறைய சிக்கல்களுக்கு ஆஃப் ஆஃப் ஏ பணவீக்கம் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது சிக்கல்களை ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொன்னால் காரணமாக இருக்கிறது ஓகேவா இப்போ நம்ம நான் பார்த்துருக்கோம் நமக்கு இப்போ ஓரளவுக்கு புரியுது என்ன புரியுது ஏ ஏன் மன்னிக்கணும் இயக்கு பக்கத்துல லாட் ஆஃப்னு வரலாம் இல்லைன்னா லார்ட்ஸ் ஆஃப் வரலாம் இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம் நிறைய அப்படின்னு அர்த்தம் இத எடுக்கும் போதே இன்னொரு விஷயம் எனக்கு என்ன வந்துச்சுன்னா வெறும் வெறும்ன்னு இருக்குல்ல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு அது சம்பந்தமாக பார்க்கணும்ல ஏன்னா ஆஃப் வந்து ஆஃப் இல்லைன்னா அதுக்கு வேற அர்த்தம் வேற மாதிரி வந்துடும் சென்டென்ஸ் அமைப்பே வேற மாதிரி இருக்கும் பாப்ப மாதிரியும் எனக்கு அவரை அதிகம் பிடிக்கும் இந்த இடத்துல லாட்டுன்னா வெறும் ஆஃப் இல்லாமல் வெறும் எ லாட் அப்படின்னு வந்துச்சுன்னா அதிகம்ங்கிற மாதிரி அர்த்தம் வரும் சரிங்களா எப்படி எனக்கு நான் அவர் எனக்கு அவர் அதிகம் பிடிக்கும் நான்னு போட்ட மன்னிக்கணும் எனக்கு அவர் அதிகம் பிடிக்கும் எப்படி சொல்லலாம் ஐ லைக் ஹிம் அ லாட் புரியுதுங்களா அதிகமாக அதுக்கு வந்து எண்ணிக்கை கிடையாது ஓகேவா பெரிய விஷயம் கிரேட் சொல்லுவாங்க ஓகே ஐ லைக் ஹீம் அ லாட் ஓகே அதே போல அடுத்தது பாருங்க அவன் வந்து அதிகமா படிக்கிறாபா என்ன பார்த்தாலும் புக்கை படிச்சுட்டே இருக்கா அவள் அதிகம் படிக்கிறாள் சி ரீட்ஸ் இங்க ஆஃப் வரவே கூடாது ஆஃப் வந்துட்டா ஐ கி ஐ லைக் ஆஃப்னு சொல்லி வேற ஒரு விஷயத்தை நீங்க லைக் பண்ற மாதிரி வேணும் அவருடைய ஐ லைக் எ லாட் ஆஃப்னு அது அர்த்தமும் மாறிவிடும் வாக்கிய அமைப்பும் போயிடும் வெறும் லாட் அதை மட்டும் யூஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாக்கியம் வந்து லாட் ஆஃப்னு வந்துருச்சு அப்போ அதுக்கு முன்னாடி அதில் உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நம்ம தீக்கணும்ல அதில் என்னென்ன இருக்குது லாட் ஆஃப் இருக்குது வெறும் லாட்ஸ் ஆஃப் இருக்குது அப்புறம் இந்த பாருங்கள் இதில் ஃபுல்லாக இருக்குது இந்த ஏவை இதில் கட் பண்ணிட்டோம் எஸ் வந்துருச்சு சரிங்களா இந்த ஆஃபை இதில் கட் பண்ணிட்டோம் இதுக்கு வேறு அர்த்தம் வருது அதனால் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோமே அதே போல் ஜேம்ஸ் பான் அதிக ஜேம்ஸ் அதிகம் பயணம் செய்கிறார் எப்படி சொல்லலாம் ஜேம்ஸ் ட்ராவல்ஸ் அலாட் சரிங்களா ஏன் இந்த இடத்துல வந்து எஸ் வருது பிகாஸ் திஸ் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அதே மாதிரி இது என்ன ட்ராவல்ஸ் ஏன் ஜேம்ஸ் போட்டிருக்கேன்னா பேர் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் வர்றதுனால தான் இங்கே வேர்பில் எஸ் வருது எல்லாம் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லைனா மறந்துடும் சரிங்களா பத்து வாக்கியம் பார்த்துருக்கோம் புதுசாக புதுசாக பத்து விஷயம் தெரிஞ்சிருக்கோம் அசால்ட்டா எந்த விதமான ஒரு இதுவும் பண்ணிக்காமல் ஆனால் சென்டென்ஸ் அப்படியே இருக்கு சென்டென்ஸ் கொடுவோமாப்பா இப்போ இதான் நான் வந்து நீங்கள் எழுதுனதுன்னு சொன்னேன் இது என்ன சென்டென்ஸ் இங்கே வரும்னா நடத்தியதிலிருந்து நான் எடுத்தது அதுக்காக ஐ ஹாவ் மோர் புக்ஸ் ஐ ஹவ் பிரிண்டி ஆஃப் புக்ஸ் தப்புன்னு சொல்லலை ஆனால் நான் நடத்தி இருக்கிறது ஐ ஹாவ் ஏ லாட் ஆஃப் புக்ஸுன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் புக்ஸ்னு சொல்லியிருக்கணும் இது ரெண்டும் தவிர்த்து இந்த லாட்டை யூஸ் பண்ணி வேறு எந்த அதாவது நல்லா பிடிச்சிங்க இந்த லாட்டை யூஸ் பண்ணி வேறு எந்த வாக்கியம் அமைச்சாலும் தப்பு அதனால தான் நான் வந்து காமனாக எல்லாரும்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் புரியுதுங்களா நமக்கு இதில் விஷயம் வந்து லாட்டு தான் அது மிக முக்கியமாக இருக்கு அது தவிர ஐ ஹாவ் மோர் புக்ஸ் அது சொல்லலாம் ஐஹா ஃப்ரெண்டி ஆஃப் புக்ஸ் சொல்லலாம் ஏஹா மெனி புக்ஸ் சொல்லலாம் அதெல்லாம் தவிர லாட்டுங்கிறது ஏற்கனவே பயன்படுத்தியது நடத்தப்பட்ட ஒரு வார்த்தை அதை பயன்படுத்தி தப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸில் விவரமாக சொன்னோம் ஸோ ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுருக்கோம் இந்த உரையாளருடைய தொடர் வந்து இருக்குது அதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க மற்ற டவுட்ஸையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரிப்ளை பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்